சமையல் நாங்க இப்ப மசாலா பொடி வகைகள் ராகி மாவு இடியாப்ப மாவு இதெல்லாம் தயாரிச்சு நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எல்லாரும் ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் எங்களோட தேங்க்ஸ்ங்க அதுக்கு அப்புறம் இப்ப நாங்க அந்த process-ல எப்படி ஆரம்பிச்சு வறுக்கிறது அரைக்கிறது காய வைக்கிறது அதுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்றது இப்ப எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாங்க வாங்க இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எங்கள் பொண்ணை வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்குமே அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நாங்கள் அந்த பொருட்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போங்க அப்புறம் நான் சரவணா கிச்சன் ஹவுஸ் போயிருந்தேன் இல்லைங்களா அங்கே உங்களுக்கு நான் வாங்கினதெல்லாம் வீட்டுக்கு வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இப்போ இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் தான் நான் வந்து இப்போ அங்கே வாங்கினேன் இப்போ இந்த பாக்ஸஸ்லாம் எல்லாமே வந்துட்டு முதல்லயே வீட்டில் இருந்துச்சுங்க அதையெல்லாம் கொஞ்சம் காலி பண்ணிட்டு இப்போ இதுலேயும் நாங்கள் அரைக்கிற பொருட்கள் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோங்க எல்லாமே நாங்க வந்து ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் மஞ்சத்தூள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர் எல்லாம் போட்டு ஏர்டைட் கண்டெய்னர் தாங்க எல்லாமே இந்த மாதிரி போட்டுதான் நாங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோங்க அதே மாதிரி நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பேக் பண்றோங்க அதே மாதிரி அரைச்சு வைக்கிறதுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுமே நாங்க வந்து அதிகமா ஸ்டோர் பண்றது இல்லைங்க ஆர்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அரைக்கிறோம் மிளகாய் தூள்ல இருந்து சாம்பார் தூள்ல இருந்து கறிக்குழம்பு தூள்ல இருந்து எல்லாமே நாங்க அந்த மாதிரி தாங்க சுகாதாரமான முறையில பண்றாங்க அப்புறம் இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே சரவணா கிச்சன் ஹவுஸ்ல வாங்கினதுதாங்க இதெல்லாமே எடுத்து போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குங்க அதனால வீட்டுல இருக்க கரண்டி எல்லாம் ஒத்து வரல சரி இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நாங்க பேஸ்ட்ல இருந்து சின்னதா இருக்கும் இதையும் நாங்க அங்கதாங்க வாங்கினோம் இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே எனக்கு தெரிந்தா கொஞ்சம் ஒத்துக்காதுங்க அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண முடியல மிளகாய் தூள் இருக்கு கருவேப்பிலை பொடி இட்லி பொடி அதே மாதிரி கறிக்குழம்பு தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி பொடி வகைகள் எல்லாமே ராக்கி முளைக்கட்டி அரைக்கிறது எல்லாமே ஒன்னொன்னு நாங்கள் தனித்தனியா இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோங்க நான் உங்களுக்கு கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வச்சதை காட்டினேங்க இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரே இடத்துல ஆஃபீஸ் ரூமுக்கு மாற்றிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோங்க அதே மாதிரி அட்டைப்பெட்டிகள்லாம் பாருங்கள் ரொம்ப சேஃபாக எங்கள் பொண்ணு வச்சுருப்பாங்க இதெல்லாம் தாங்க பேக் பண்ணுற அட்டைப்பெட்டிகள் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கோங்க தேவைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால மறுபடியும் கொஞ்சம் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கி மறுபடியும் ஸ்டோர் பண்ணிட்டோங்க நாங்கள் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்தா தான் நாங்கள் வந்து இந்த ஸ்டீல் பாக்ஸை விட்டு வெளியில் எடுப்போங்க அது வரைக்கும் நாங்கள் வந்து பாலித்தீன் கவரில் வந்து பேக் பண்ணவே மாட்டோம் அதில் வந்து எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்க ஏன்னா கவரில் போட்டு வச்சுட்டா அது அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேக்கிங் போவோங்க இப்போ நம்ம பேக்கேஜிங் ப்ராசஸ்லாம் பார்க்கலாங்க இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணுறது எல்லாத்தையும் நாங்கள் அட்டைப்பட்டியில் போட்டு சேஃபாக எல்லாருக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோங்க ஆர்டரும் அதே மாதிரி கரெக்டாக ஆர்டர் எடுத்துக்கிறாங்க எங்கள் பொண்ணு தான் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க எல்லாமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இடியாப்பம் மாவுங்க இது வந்து மெஷின்லேருந்து அரைச்சி வந்த நிலமையில் இருக்குங்க இதை வந்து நாங்கள் நல்ல வெள்ளை துணியை விரிச்சிட்டு இதை வந்து மூட்டையாக கட்டிட்டு இட்லிப்பான ஆவியில் இதை வேக வைப்போங்க அதுக்கப்புறமா தான் அது காய வைக்கிற ப்ராசஸ்லாம் நடக்குங்க ஆவியில் வேக வச்சதையும் நாங்கள் நல்லா சுத்தமான முறையில் நல்லா சலிச்சிருவோங்க சலிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வருங்க சலிக்கிறதுக்கு எடுத்து போடுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப சுத்தமான பொருட்கள் ஸ்டீல் பொருட்கள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோங்க இந்த மாதிரி இட்லிப்பான ஆவியில் தான் நாங்கள் வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டிட்டு நாங்கள் வேக வச்சு எடுத்துருவோங்க பாருங்கள் கீழே கூட சிந்தாமல் இருக்கிறதுக்காக கீழேயுமே வந்து வெள்ளை துணி விரித்து போட்டு அதுக்கப்புறமா தாங்க இந்த மாதிரி மூட்டையை கட்டி நாங்கள் ஆவியில் வேக வைக்கிறோம் அப்புறம் அந்த துணிகள்லாம் பார்த்திங்கன்னா முடித்த உடனே நாங்கள் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுருவோங்க பாருங்களேன் இந்த மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே வந்து சுத்தமாக இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறோங்க இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணுற மாவை ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டைனிங் டேபிளில் வெள்ளை துணியை விரித்து போட்டுருவோங்க அதுக்கு அடுத்த செட் அரைக்கும் போது என்ன பண்ணுவோன்னா அந்த டைனிங் டேபிளில் இருக்கிறத டேப் கட்டலுக்கு மாற்றிக்குவோங்க இந்த மாதிரி தாங்க நாங்கள் ராகி முளைக்கட்டினதையுமே இந்த மாதிரி தாங்க பண்ணுவோம் ராகியும் வந்து முளைக்கட்டிட்டு எல்லாம் பண்ணி அதை வந்து நிழல்லையே உணர்த்தி தாங்க நாங்கள் அரைச்சிட்ருக்கோம் இந்த ராகியை சுத்தம் பண்ணி எல்லாமே பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஒட்டை வடிகட்டி அதை வந்து முளைக்கட்டிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தாங்க இருந்தாலும் எங்கள் பொண்ணு வந்து சத்தானது அப்படிங்கிறனால ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா நாங்கள் இடியாப்ப மாவு காஞ்சது எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் போட்டுட்டு திருப்பி வந்து வெயிலில் வைப்போங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டோரேஜுக்கே போவோங்க அப்போ தான் வந்து மாவு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்குங்க இடியாப்பமும் அப்படி தான் எல்லாருமே இந்த மாவு ரொம்ப விரும்பி கேட்குறீங்க அப்புறம் கருவேப்பிலை பொடிக்கு பாருங்கள் நாங்கள் வந்து கருவேப்பிலை வாங்கிட்டு அதை வந்து சுத்தம் பண்ணி அந்த பூச்சி இலையெல்லாம் ஆஞ்சிட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடியில் கட்டி தொங்க விட்டுருவாங்க தண்ணியெல்லாம் வந்து நைட்டில் ஓவர் நைட்டில் வச்சுட்டோன்னா அதெல்லாம் வடிஞ்சிரும் அதுக்கப்புறமா நாங்கள் துணியை விரித்து போட்டு இந்த மாதிரி நிழல் உணர்த்தா நாங்கள் உணர்த்திட்டு
அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் பொடி அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோங்க. இதுக்குமே நாங்கள் கருப்பு உளுந்து சேர்த்து தான் அரைக்கிறோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உணர்ந்துடணும், அதுக்கப்புறம் தான் பொடி ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் ராகி முளைக்கட்டுறது, இடியாப்பம் மாவு, மற்ற ப்ராடக்ட்ஸு எல்லாமே நாங்கள் வந்து ஈடுபாட்டோட ரெடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. அப்புறமா பாருங்கள் இந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறது, மிளகாத்தூள் இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது மெஷின்லேருந்து வந்த உடனே நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டோங்க. இதை வந்து நல்லா கீழே கொட்டி விட்டுட்டு, துணியை விரித்து இல்லைனா பேப்பரை விரிச்சுட்டு கொட்டிட்டு, அதுக்கப்புறமா ஆறினதுக்கப்புறமா சூடு இருக்கும் இல்லைங்களா, ஆறினதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. ஒவ்வொரு நிலையிலும் எல்லாத்தையுமே நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து நம்ம வீட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பெருங்காயம், நிறைய பேர் பெருங்காயம் கேட்டிருக்கீங்க, அதனால் எங்களுக்கு மதுரையில் ஒரு லிங்க்கு கிடச்சிச்சுங்க, ரொம்ப சுகாதாரமான முறையில் பண்ணுறாங்க. அதையுமே நாங்கள் வாங்கி காய வச்சு அரைச்சி அதுக்கப்புறமா தூளை ரெடி பண்ணுறோங்க நாங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் இந்த கரம் மசால், பிரியாணி மசால் இதெல்லாமே நாங்கள் வீட்டில் அரைச்சிருவோங்க. கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு, மிஷினில் வந்து நைஸாக அரைச்சிட்றாங்க, வீட்டில் தான் அரைப்போம். அரைக்கிறது வந்து இந்த மாதிரி டவரால் ஆற வச்சுருவோங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்ப மட்டும்தான் நாங்கள் பேக்கிங் போடுவோங்க. இந்த பேக்கிங் போடுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நாங்கள் அரைச்சி தாங்க பேக்கிங் போடுறோம். பாருங்கள் எல்லாம் பெரிய சம்படமாக வச்சுருக்கோம், கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். உள்ளே நான் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப அதாவது யார் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஆர்டர் எடுத்து அரைச்சிட்ருக்கோங்க. எக்ஸஸாக நாங்கள் அரைச்சி வைக்கிறதே இல்லை. எங்கள் பொண்ணு அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதேமாதிரி இந்த பெஞ்ச் வந்து எங்கள் சம்மந்தி கொடுத்தனுப்புனாங்க, தேக்கு பலகை போட்டதுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் பொண்ணு இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸ் ரூமில் போட்டு, அதுக்கு பாருங்கள் கீழே ஒரு பெட்ஸ்ப்ரெட் போட்டு, அதுக்கு மேலே என்னோடய புடவையை போட்டு, அப்புறமா தான் இதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் எல்லாமே வந்து குறைவான அளவு தான் இருக்கும். ஆர்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டுமே நாங்கள் வந்து எல்லாத்தையும் அரைச்சி வைப்போங்க. மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாமே வந்து நாங்கள் கேட்குற அளவுக்கு மட்டும்தான் அரைப்பேங்க. தேவைக்கு அதிகமாக நாங்கள் அரைக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி பாலித்தீன் கவரில் நாங்கள் பேக் பண்ணி வைக்கிறதும் இல்லை. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. நீங்கள் எல்லோரும் வந்து விரும்பி வாங்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதே மாதிரி மஞ்சத்தூளும் அதிகமான ஆர்டர் இருக்கிறப்ப நாங்கள் வந்து அதிகமாக அரைப்போம். இது சாம்பார் தூளுங்க. சாம்பார் தூளும் வந்து இந்த என்ன இந்த சீசனில் மிளகாய் எல்லாம் காய வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. அதனால் இது மல்லித்தூள் மிளகாய் காய வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்து வெயில் அடிக்கிற அன்றைக்கி நாங்கள் மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சு நாங்கள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறோங்க. அதே மாதிரி இந்த அரைச்சிட்டு வந்த ராகியை பாருங்கள், நாங்கள் எல்லாம் பண்ணி அதை வந்து நல்லா துணியை விரித்து போட்டு உணர்த்திட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோங்க. ராகி மாவுக்கும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப நம்ம முளைக்கட்டி அரைக்கிறதுனால ரொம்ப சத்தானதும் கூடங்க. இதில் ரொட்டி செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்குன்ட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ புது ப்ராடக்ட்ஸுங்க, இது வந்துட்டு உளுந்தங்கஞ்சி மாவு. உளுந்தங்கஞ்சி உளுந்து கருப்பு உளுந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து அது என்னென்ன போட்டு சுக்கு என்னென்ன போட்டு அரைக்கணுமோ அதெல்லாம் போட்டு அதையும் நாங்கள் வறுத்துட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த மாதிரியாக தான் நாங்கள் வந்து எல்லாமே எதுக்குமே வந்து அலுமினிய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க, அது எல்லாமே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிச்சனில் காட்டினதை விட இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இட்லி பொடி இதெல்லாம் அரைக்கும் போது அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலித்தீன் கவர் வச்சு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏர்டைட் கண்டெய்னராகவே இருந்தாலும் அது வந்து நமத்து போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரியும் வந்து எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப பாதுகாப்பாக பண்ணுறாங்க. எங்கள் பொண்ணு, மாப்பிள்ளை, எங்கள் வீட்டில் அவர் எல்லாருமே வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறங்க யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே போட்டு அதை வந்து ஒரு ட்ரேயில் எங்கள் பொண்ணு ஆஃபீஸ் ரூமில் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. யார் வந்தாலும் எனக்கு வந்து சிரமம் இல்லாமல் நான் அதை எடுத்து கொடுத்துக்குவேங்க. பாருங்கள் அவங்க நேமு ரேட்டு எல்லாமே போட்டு ஒரு ட்ரேயில் தனித்தனியாக வச்சுருவாங்க. எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்குங்க. இந்த மாதிரி தாங்க நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு கை ஓசை எழுப்பாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒட்டு மொத்த குடும்பமும் இதை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. பாருங்கள் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கிற உபகரணங்கள்ங்க எல்லாமே வந்து இரும்பு வடசட்டியில் தான் வறுக்கணும் அப்படின்னு எங்கள் பொண்ணு வீட்டில் இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்த பாத்திரங்கள் எல்லாமே எடுத்துக்கோ இதுக்கெல்லாமே இல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டேங்க. இதெல்லாம் பாருங்கள் கரண்டி இது எல்லாத்தையுமே அவங்க ரூமில் கொண்டு வந்து இது எல்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுருப்பாங்க. வெளியிலலாம் எங்கேயுமே தூசி படுற இடத்துலலாம் வச்சுருக்க மாட்டாங்க. எங்கள் பொண்ணு ரூம்லேயே தான் இதையெல்லாம் ரொம்ப பொக்கிஷமாக வச்சு தான் ஒரு ஒரு தடவையும் வறுக்கும்போது அரைக்கும்போது இந்த உபகரணங்கள் வந்து நாங்கள் வேறு எதுக்குமே இந்த பாத்திரங்கள்லாம் நாங்கள் எடுக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி தான் அவள் வந்து இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க.
ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நிலையிலையும் அந்த பொருட்களை எல்லாம் எப்படி பாதுகாக்கணும்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தாங்க நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஹெல்ப்புக்கு யாராவது வச்சுருந்தாலுமே எங்களுடைய மேற்பார்வையில் தாங்க எல்லாமே நடந்துகிட்ருக்கு. பங்கிங் மிஷின், வெயிட் மிஷின் எல்லாமே நாங்கள் வீட்டில் வச்சுட்டு எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. இதை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோன்னே ஒரு சிலர், நாங்கள் வந்து இதை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்து எங்கக்கிட்ட வாங்கி சேல் பண்ணுங்கள் அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்டாங்க. ஆனால் எங்கள் பொண்ணுக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லைங்க. எல்லா பொருட்களுமே நேரடியாக நம்மளே கொள்முதல் பண்ணி எங்கள் வீட்டில் அவரோ எங்கள் மாப்பிள்ளையோ போய் வாங்கிட்டு வருவாங்க. அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை நாங்கள் ஆஃபீஸ் ரூமில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க. அந்த ஸ்டோர் பண்ணுறது ராக்கி, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் பிளாஸ்டிக் பக்கெட் முழுசாக இருக்கும்போது, அதாவது அரைச்சதுக்கப்புறம் எதையுமே நாங்கள் பிளாஸ்டிக்கில் வைக்கிறது இல்லைங்க. இப்போ நான் காட்டில் இருந்தே நீங்கள் வந்து அதையெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. எங்கள் பொண்ணுக்கு வந்து எல்லாமே நம்மளே வாங்கி நம்மளே ரெடி பண்ணி நம்மளே வந்து அதை வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க அவளுக்கு விருப்பம். அதை வந்து ஒரு ஒரு கட்டத்துலேயும் அவள் வந்து ரொம்ப ஈடுபாட்டோட ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்க. சுத்தம்னா அப்படி ஒரு சுத்தங்க, அந்தளவுக்கு வந்து அவள் ரொம்ப ஆர்வமாக இதை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் எல்லாருமே அவளுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது, ஆதரவு கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்களை வந்து இன்னும் 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 நல்லா செய்கிறதுக்கு எங்களுக்கு அது வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்குதுங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு வரவேற்கிறோங்க. இன்னும் இதில் ஒன்று ரெண்டு வெரைட்டிஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோங்க. அது எல்லாமே இந்த கொஞ்சம் தை மாதம் முடியட்டும், கொஞ்சம் வெயில் காலம் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கோங்க நாங்கள். அப்புறம் நீங்கள் எல்லாருமே கால் பண்ணாலோ வாட்ஸ்அப் பண்ணாலோ எங்கள் பொண்ணு வந்து உடனுக்குடன் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க எங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா உடனே கொடுத்துட்றாங்க, இல்லைனாலும் வந்ததுக்கப்புறம் எனக்கு பண்ணித்தராங்க, நான் பேசிட்டு தாங்க இருக்கிறேன். ஒரு சிலர் வந்து என்னுடைய பர்சனல் நம்பர் கேட்குறீங்க, சாரிங்க என்னால் வந்து எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அதுதான் காரணம். நான் வந்து எங்கள் பொண்ணு நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நான் இது வரைக்கும் நான் பேசிட்டு தாங்க இருக்கேன், யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்படியாகத்தாங்க நாங்கள் எல்லாருமே ஒட்டு மொத்த குடும்பமும் இதை பண்ணிகிட்ருக்கோங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப எங்கள் பொண்ணு எல்லாத்தையுமே கிச்சனில் தாங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து கிச்சனில் கொஞ்சம் சௌகரியம் பத்தலை அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி ஆஃபீஸ் ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்னங்க எங்களோட ப்ராடக்ட் ப்ராசஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொன்னேங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூ. சசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சசு சமையல் ப்ராடக்ட்ஸ்க்கும் உங்களோட ஆதரவை தெரிவிங்க. நன்றிங்க.